வெல்கம் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் ஹவுஸ் கேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேசஸ்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் கேசஸில் என்னென்ன கேசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைட்ஸ் இருக்குது, மீத்தேன் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைட் இருக்குது, அண்ட் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, ஓகேங்களா, அதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேசஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட்ஸு. இது ஃபாசியல் ஃபியூல்ஸ் பர்ன் பண்ணனால நம்மளுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, அண்ட் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைட்ஸ் வந்து லிபரேட் ஆகுது, ஓகேங்களா. இதுதான் மேஜர் சோர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேஷன்ஸ். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ் வந்து எவ்வளோ இயர் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்லேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 120 இயர்ஸ் வரைக்கும் இது ரொட்டேட் ஆகும். இது ஒரு குளோபல் டெம்பரேச்சரில் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த கார்பன் டை ஆக்சைடு தான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேசஸ். ஸோ இந்த கேஸ் எங்கேருந்துன்னா ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இந்த மீத்தேன் கேஸ் ஜென்ரேட் ஆகுது, அதே மாதிரி கோல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இந்த கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, அதே மாதிரி லேண்ட் ஃபில்லருந்தும் இந்த கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த கேஸ் வந்து ஆவரேஜாக 20 இயர்ஸ் வந்து ட்ரோபோஸ்பியரில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்களாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணுறப்ப 25 டைம்ஸ் வந்து குளோபல் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா, சர்வே ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைட். ஸோ இந்த கேஸ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்தும் அதே மாதிரி நம்ம அனிமல் வேஸ்டேஜ்லேருந்தும் இந்த கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 100 to 120 இயர்ஸ் வரைக்கும் ட்ரோபோஸ்பியரில் ரொட்டேட் ஆகுங்களாம். ஆனால் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா வென் கம்பேர்ட் டு கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கேஸஸ் வந்து 300 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் திங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் அண்ட் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். ஸோ இந்த கேஸ் வந்து எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுனா நம்ம யூஸ் பண்ணுற ஏசியிலேருந்தோ நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜிலேருந்தோ அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ட்ரோபோஸ்பியரில் 20 இயர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஆனால் இதோட ஷாக்கிங் நியூஸ் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணுறப்ப 900 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இந்த கேஸ் வந்து என்னது குளோபல் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது, ஓகேங்களா. யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து 900 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இன்னொரு சர்வே ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் டெம்பரேச்சர் இன் எர்த் பார்த்திங்கன்னா 15 degrees Celsius, ஓகேங்களா. சப்போஸ் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸே நம்ம அட்மாஸ்பியரில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய எர்த்தோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா -18 degrees Celsius தான் இருக்கும். அப்போ ஒரு வகையில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குது. பட் ஈவன் தோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு குளோபல் வார்மிங் வரும், சீலாம் மெல்ட் ஆகும், அதே மாதிரி த பிளேஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லிவிங், அதே மாதிரி இந்த பிளேஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள் கிடையாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் கிரைசிஸ்லாம் வரும். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனை மினிமைஸ் பண்ணணும். தேங்க்யூ.